திருத்த சட்டம் என்பதே வந்து ஒரு வக்கரமான சட்டம். இதோட குறிக்கோள் என்னவென்றால், ஒரு முரட்டுத்தனமான செய்தியை பரப்புவதற்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த பாஜக அரசு. அந்த முரட்டுத்தனமான செய்தி என்னவென்றால், இந்தியாவிலே இருக்கும் இஸ்லாமியர்கள், 15-20% மக்கள் இஸ்லாமியர்கள் இந்தியாவில், அவர்கள் எல்லாம் இரண்டாம் தர பிரஜைகள் என்ற செய்தியை அவர்களிடம் ஒரு முரட்டுத்தனமாக சொல்வதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். மூன்றே மூன்று நாடுகளில் இருந்து மத ரீதியாக ஒடுக்கப்படுபவர்கள் இந்தியாவுக்கு வந்தால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று கூறி, இந்தியாவை சுற்றி இருக்கும் பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் என்ற மூன்று நாடுகளில் இருந்து வருகின்ற அகதிகள் மட்டும் அந்த நாட்டிலிருந்து இஸ்லாமியர்களை தவிர மற்ற மதத்தை சார்ந்த அகதிகள் வந்தால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று இந்த சட்டத்தில் கூறப்படுகிறது. இலங்கை, மால்தீவ்ஸ், நேபாள், பூட்டான் இதை எல்லாத்தையும் விட்டுறாங்க. இதோட நோக்கமே இஸ்லாமியர்களுக்கு அவர்களை நசுக்குவதற்கு, அவர்களை ஒடுக்குவதற்கு, அவர்களை இந்த நாட்டிலேயே அகதிகளை ஆக்குவதற்காக கொண்டு வரப்படுற சட்டம். முதலிலே ட்ரிபிள் தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ட்ரிபிள் தலாக்கை தடை செய்ய வேண்டும் என்பதில் எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. ஆனால் அந்த ட்ரிபிள் தலாக் சட்டத்தில் அவர்களை கிரிமினலாக ஆக்கி, அந்த ட்ரிபிள் தலாக் சொல்பவர்களை கிரிமினல் சட்டத்துக்கு அடியில் குற்றவாளிகள் என்று கொண்டு வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பாராளுமன்றத்தில். அடுத்தது பாபர் மசூதி, அதற்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது, அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அதனால் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் படிப்படியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், என்ஆர்சியாக இருக்கட்டும், ட்ரிபிள் தலாக இருக்கட்டும், அயோத்தியாக இருக்கட்டும், இப்பொழுது இந்த சிஏஏ சட்டமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒவ்வொரு முயற்சி. ஜெர்மனி நாட்டில் ஹிட்லர் 1933 ஆட்சிக்கு வரும்பொழுது அவரும் ஜனநாயக ரீதியாக தான் ஆட்சிக்கு வந்தார், அவனும் ராணுவ புரட்சி பண்ணிட்டுலாம் வரல. 1933 ஆட்சிக்கு வந்தவர் 1935 நியூரம்பர்கர் கெசட் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். படிப்படியாக ஜூத மக்களுடைய உரிமைகளை பறித்தார். முதல்ல இந்த ஒரு இந்த தெருவில் நீங்கள் தொழில் செய்ய முடியாது, அதுக்கப்புறம் நீங்கள் படித்த டிகிரி செல்லாது, அதுக்கப்புறம் நீங்கள் சொத்து வச்சுக்கக்கூடாது, நீங்கள் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடாது, கடைசியில் நீங்கள் இந்த நாட்டு பிரஜைகளே கிடையாது என்று சொல்லி எல்லாரையும் கான்சன்ட்ரேஷன் கேம்பில் கொண்டு போய் அடைத்து அவர்களையும் கொன்று விட்டார். படிப்படியாக தான் இந்த ஹிட்லரும் செய்தார், ஒரே நாளில் செய்யலை. அதே போல தான் என்னை பொறுத்தவரை இந்தியாவில் இந்த பாஜக அரசாங்கம் இஸ்லாமியர்களை படிப்படியாக இரண்டாம் கட்ட பிரஜைகளாக ஆக்கி, பின்னர் அவர்களை இந்த உள்நாட்டிலேயே அகதிகளாக ஆக்கி, ஒரு காலகட்டத்தில் அவர்களையும் எப்படி ஹிட்லர் ஜூதர்களை கான்சன்ட்ரேஷன் கேம்பில் ஒடுக்கினாரோ அதே போல செய்வார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். அதை எதிர்த்து தான் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மாணவர்கள் போராடுகிறார்கள். அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியிலும் சரி, ஜாமியா மிலியா யூனிவர்சிட்டியிலும் சரி, அவர்கள் அறவழியிலே போராடும் பொழுது அதை அத்துமீறலாக மத்திய சர்க்கார் கட்டுப்பாட்டில் இருக்கும் டெல்லி காவல்துறை, பின்னர் பிஜேபி சர்க்காருடைய காவல்துறை யூபியிலும் சென்று அத்துமீறலாக நடந்து கொள்கிறார். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். யார் யார் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும், இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அனைவரும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து போராட வேண்டும். அதற்கு காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் இருக்கும் என்பதை தெரிவிக்கொள்ள கடமைப்படுகிறேன். ஐயா, வெங்காய வேலையை நாங்கள் தான் கூட்டிட்டு சொல்ல வேண்டியதானே, சொல்ல வேண்டியதான். ஆட்சியாளர்களுக்கு அவர்களால் வந்து ஒரு ஜனநாயக ரீதியில் மாணவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முடியவில்லை, அதற்காக வேணுமே எதிர்கட்சி மேலே அவர்கள் சொல்லலாம். ஏன் அஸ்ஸாமில் நடக்கிற கலவரத்துக்கும் காங்கிரஸ் கட்சி தான் காரணமா, வெங்காயம் விலை ஏறுறதுக்கும் காங்கிரஸ் கட்சி தான் காரணம், இது ரொம்ப கன்வீனியன்ட். அவர்களால் வந்து பேச்சுவார்த்தை நடத்த முடியல, ஒழுங்காக ஜனநாயக ரீதியாக நடந்து கொள்ள முடியாமல் எதிர்கட்சி மேலே சூறுவது ரொம்ப தவறான போக்கு. நீ யாரை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு தெரியாது, இல்லை நான் இன்னும் தீர்ப்பு படிக்கல. நான் இப்போ தான் படிக்கையான தேர்தல், லோக்சபா தேர்தல் 39 தொகுதிக்கும் ஒரே நாளில் நடத்துகிறோம், 234 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரே நாளில் நடத்துகிறோம். ஆனால் உள்ளாட்சியை மட்டும் 3 கட்டமாக, அதுலேயும் 9 மாவட்டத்தை பிரித்து, பிறகு நகராட்சிகள்லாம் இல்லாமல் நடத்துகிறதா, எனக்கு தெரிஞ்ச ஒரு வேடிக்கையான தேர்தல் இது. எல்லா உள்ளாட்சினா எல்லாத்துக்கும் ஒரே நாளில் முழுசாக நடத்தியிருக்கணும். அதுக்கு என்ன சார் காரணம்? இந்த ஆளுங்கின்ற
அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு இது வசதியாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில அவர் நடத்துகிறார்கள். ஆனால் எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது, நிச்சயமாக பெரும்பாலான இடத்துல எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று முழுமையாக நம்புகிறேன். ஆனாலும் இந்த தேர்தல் ஒரே கட்டத்தில் நடத்தப்பட்டிருக்க வேண்டும், மாநகராட்சிகளும் ஒரே கட்டத்தில் நடத்திருக்கணும், பஞ்சாயத்துக்கு மட்டும் நடத்துறதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்.